വെളിച്ചെണ്ണ. കോയമ്പത്തൂരാണ്. കറക്റ്റാ ചേച്ചി. கடற்கஜன் பேசுகிறேன். நம்மளோட ஃப்ரெண்டு ரெனி ஃப்ரம் பெருந்தல் மன்னா. ஸோ கோட்டக்கல்ல ஒரு சூப்பரான ஒரு மெஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஹோம் லஞ்ச் வெனிதா மெஸ், கோட்டக்கல்ல பஸ் ஸ்டாண்ட், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து ஹோட்டல் கிடையாது, இது வந்து ஒரு ஹோம் ஃபுட், வீட்டில் தான் செய்கிறாங்க. இது மாந்தல் இல்லை. நாலு சிஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த மெஸ் ரன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வீடு, வீட்டில் தான் இந்த மெஸ் ரன் ஆகுது. சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பாடு, துவரன், பப்படம், வேறு ரொம்ப முக்கியமானது கேரளாவில் ஞாரங்கா ஊறுகாய், எலுமிச்சம்பழ ஊறுகாய், ஒரு பயறு. இந்த மட்டை அரிசிக்கு பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வந்து மீன் குழம்பு தராங்க. நம்ம நார்மலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாப்பாடுன்னு வாங்கினோம்னா மீன் குழம்பு மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா. பட் இந்த மலபார் கோஸ் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பும் சாம்பார் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஃபஸ்ட் டைம் நான் கண்ணூரில் சாப்பிடையில எனக்கு என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தேன். பட் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் சாம்பார் வாங்கியிருக்கேன். மீன் குழம்பு சாம்பார் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டிலேயே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடி தூள். அது இல்லாமல் மீன் வந்து பொரிச்ச மீன், தேங்காய் எண்ணெயில். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இங்கே வந்து இன்றைக்கி ஐயில் மத்தி மாந்தல்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. கோயம்புத்தூர் உக்கடை மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாந்தல் மீன் நல்லாயிருக்கும். நான் ஆர்டர் பண்ணது வந்து மத்தி ஐலையும். அடி முழு மீன் எடுத்து கடித்தா சூடு என்னால் கடிக்க முடியல, அந்தளவுக்கு சூடாக இருந்துச்சு. என்னால் டேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மீன் ஒரு பீஸ் எடுத்து வச்சு அந்த சூடான சாப்பாட்டில் சாம்பார், கேரட்டு மிக்சிங் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் கோட்டக்கல் போனீங்கன்னா இங்கே வெனிதா மெஸ் சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். நான் ரெனிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களில் ஒருவனான் கொங்கு நாட்டு கடற்கஜன். தேங்க்யூ ஸோ மச்.